கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து கோட்டை, உள்ளே எப்படியெல்லாம் இருக்குன்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இங்கே கைடு தேவைப்பட்டனாலும் எடுத்துக்கலாம், அவங்க வந்து நல்லா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்டு, அங்கே தான் டிக்கெட் கவுண்டரு, ஃபஸ்ட்டு போய் டிக்கெட் எடுக்கலாம். டிக்கெட் எடுத்தாச்சு, ஒரு ஆளுக்கு 25 ரூபா, பசங்களுக்கு டிக்கெட் வாங்கலை. இரும்பு கேட் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. நீங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா அந்த கல் தெரியுது பாருங்கள், இதுக்கு நேராக நின்று கிளாப் அடித்தாலும் உங்களுக்கு எக்கோ சவுண்டு கேட்கும். இந்த கோட்டை வந்து நடுவில் மலை இருக்கும், மலையை சுற்றி தான் கோட்டை இருக்குது. அதே மாதிரி இந்த கோட்டை வந்து 3 ஃப்ளோர் இருக்குது. அந்த கோட்டையில தான் வந்து ராஜா ராணி தங்கினாங்களாம். இந்த கோட்டை சுத்தி வந்து 8 கேட் இருக்குதான். அதே மாதிரி இங்க மேல இருந்து பார்க்கும் போது பாருங்க ஃபுல்லா சிட்டி ஃபுல்லாவே தெரியுது, ரொம்ப நல்லா இருக்குது, வியூ சூப்பரா இருக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு. நீங்க வந்து கோல்கொண்டா ஃபோர்ட் வரணும்னா செப்பல் வந்து கிரிப்பான செப்பல் போட்டுடுங்க, அப்படி இல்லை ஷூ போடணும்னு நினச்சிங்கன்னா கிரிப்பான ஷூ போட்டுக்கிடுங்க. மேலே வரும்போது தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வாங்க, மேலெல்லாம் தண்ணி கிடையாது. கீழே வாங்கிடுறீங்களோ இல்லைனா பிடிச்சிக்கிடுறீங்களோ எல்லாம் கீழேருந்து தான் எடுத்துகிட்டு போகணும். மேலே ரொம்ப சூப்பராக இருக்குது, காலையிலே வாங்க இல்லைனா மதியத்துக்கு மேலே வாங்க. எதுக்கு ரொம்ப வெயில், நாங்கள் வந்து ஒரு 12 மணிக்கு வந்தோம், மேலே ஏற ஏற டயர்ட் ஆகிட்டோம் உண்மையிலே, தண்ணி வேற மேலே இல்லை. அதனாலதான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், நீங்க வரும்போது தண்ணி எடுத்துட்டு வாங்க. இந்த பில்டிங் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, இங்க பாருங்க 9 ஆர்ச் வச்சிருக்காங்க, சின்னது அழகழகா இருக்கு. அந்த காலத்துல பாருங்க எவ்வளவு அழகா கட்டிருக்காங்கட்டு, ஒவ்வொரு ஆர்ச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. எங்க பார்த்தாலுமே பாருங்க ஆர்ச்சு தான், சூப்பரா இருக்கு. இங்க உள்ள வந்து அந்த காலத்துல பாருங்க எழுதி வச்சிருக்காங்க அவங்க மொழியில, அதெல்லாமே வந்து இங்க உள்ள இருக்குது. ஆட்டுக்கல்லு, அம்மிக்கல்லு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ள இருக்குது. இதுல வந்து பழைய காலத்து பாருங்க சண்டை போடுவாங்க பாத்தீங்களா, போருக்கு போவாங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல வச்சிருக்காங்க. பாருங்க கம்பு, ஈட்டி, அந்த கல்லு எல்லாமே இங்க இருக்கு. இந்த கல்லு இருக்கு பாத்தீங்களா, இதோட வெயிட் வந்து 250 கிலோ வெயிட். இது வந்து பழைய காலத்துல குதிரையை கட்டி இழுக்கணுமா, இழுத்து அவங்களுக்கு ஆர்மியில வெடம் கொடுப்பாங்களாம். இங்க ஒரு பீரங்கி இருக்கு பாருங்க, இந்த பீரங்கில இருந்து அப்படியே லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா 250 கிலோ வெயிட் உள்ள கல்லு தெரியுது பாருங்க, கண்டிப்பா அதை தூக்கி பாருங்க வந்தீங்கன்னா. இந்த இடத்துல வந்து நைட் வந்து ஷோ நடத்துவாங்க, அதுக்கு உள்ள டைமிங்ஸ் டிக்கெட் எல்லாம் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இங்கிலீஷ்ல எடுப்பாங்க, அது 7 PM to 8 PM. செகண்ட் ஷோ வந்து தெலுங்கு ஆர் ஹிந்தி, 8:15 PM to 9:15 PM. அதே மாதிரி ப்ரீமியம் டிக்கெட்டு பெரியாளுக்கு வந்து 140, பசங்களுக்கு வந்து 110. நார்மல் டிக்கெட் வந்து பெரியாளுக்கு வந்து 80, சின்ன பசங்களுக்கு வந்து 60 சார்ஜ் பண்றாங்க. கீழே வந்து
அடிச்சோம்னா எக்கோ சவுண்ட் கேக்குது. அதே மாதிரி பேசினாலும் எக்கோ சவுண்ட் கேக்குது. நம்ம இந்த கை தட்டாப்புல மேல அங்க இருந்து கேட்டா கூட நமக்கு கேக்குமா? அதே மாதிரி இங்க பாருங்க, சவுண்ட் வரல. அதுக்கு நேரா இதுக்கு நேரம் எக்கோ சவுண்ட் கேக்குது. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து போனோம் கோட்டைக்கு மேலெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு. நீங்கள் கண்டிப்பாக போங்க, அங்கே மேலே கோயிலெல்லாம் இருக்குது, ஒரு சின்ன கோயில். அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு 250 கிலோ வெயிட் உள்ள இரும்பு ஒன்று இருக்குது, இந்த பக்கத்தில் தான் இருக்குது பாருங்கள். இது பார்த்துக்கிட்டு அப்படியே ரைட் சைடு போனீங்கன்னா நம்ம கிளாப் அடித்தோம்னா எக்கோ சவுண்டு கேட்கும், அது ஒன்று பார்த்தோம். அப்புறம் வந்து ஒரு கார்னர்லேருந்து ஒரு கார்னர்லேருந்து நம்ம பேசினோம்னா அந்த பக்கம் கார்னரில் வந்து மைக்கில் பேசின மாதிரியே கேட்டுருச்சு, அதுவும் சூப்பராக இருந்து எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ என் வீட்டுக்கு கிளம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.